Audio Jungle. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிபிஎஸ்சி கிளாஸ் 11 கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பைத்தானில் சாப்டர் 7 டேட்டா ஹேண்ட்லிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 6 சாப்டர்ஸ்க்கான வீடியோவும் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்தோம்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அதே மாதிரி அந்த வீடியோஸ்க்கு லைக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கான டாபிக் பார்க்கலாம். ஸோ சாப்டர் 7 டேட்டா ஹேண்ட்லிங், இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோம்ன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த டேட்டா ஹேண்ட்லிங்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் வந்து பார்த்தோம்னா டேட்டா டைப் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த டேட்டா டைப்பை பொறுத்து தான் நம்ம என்ன டேட்டாஸை நம்ம கெட் பண்ண போகிறோன்றத டிட்டர்மின் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் டேட்டா டைப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்கியூஎல் எடுத்தனாலும் அதுலேயும் வந்து பார்த்தோம்னா டேட்டா டைப் இருக்குது. சி லாங்குவேஜ், சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ், ஜாவா, இது மாதிரி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இந்த டேட்டா டைப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இங்கே டேட்டா டைப் அப்படின்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டேட்டா டைப்ஸ் ஆர் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் டேட்டா அண்ட் செட் ஆஃப் வேலிட் ஆப்ரேஷன் விச் கேன் பி பர்ஃபார்ம்டு ஆன் இட். ஸோ டேட்டா டைப் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை டைப் ஆஃப் டேட்டா. நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா வாங்குகிறோன்றத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த டேட்டா டைப்ஸ். சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்பர் வாங்குவோம், அது வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் நம்பர் வித் டெசிமல் பாயிண்ட் வாங்குவோம், அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேட்டாவாக கேரக்டர் கூட நம்ம கெட் பண்ணுவோம். ஸோ அது வந்து கேரக்டர் டைப் அப்படின்னு சொல்லலாம். இல்லை கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் வாங்கலாம், அது வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன டேட்டா நம்ம வந்து நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோன்றத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் டேட்டா டைப்ஸ். அண்ட் செட் ஆஃப் வேலிட் ஆப்ரேஷன் விச் கேன் பி பர்ஃபார்ம்ட் ஆன் இட். ஸோ அந்த டேட்டாவை பொறுத்து, நம்ம வாங்குகிற அந்த டேட்டாவை பொறுத்து நமக்கு எந்த விதமான ஆப்ரேஷன்ஸும் நம்ம ப்ரோக்ராமில் வந்து நம்ம செஞ்சிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா டேட்டா டைப்ஸ்க்கான டெஃபினேஷன். நெக்ஸ்ட், பைத்தான் பில்ட் இன் கோர் டேட்டா டைப்ஸ். நம்மளோட பைத்தான் லாங்குவேஜில் வந்து பார்த்தோம்னா பில்ட் இன் டேட்டா டைப்ஸ் இருக்குது. எதெல்லாம் பில்ட் இன் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, வி நோ ஆல்ரெடி தட் பில்ட் இன் மீன்ஸ் ஆல்ரெடி டிஃபைன்டு ஆர் ப்ரீ டிஃபைன்டு ஒன். ஸோ இங்கே என்னென்ன டேட்டா டைப் வந்து ப்ரீ டிஃபைன்டாகவே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸ். நம்பர்ஸ்லேயே வந்து பார்த்தோம்னா இன்டீஜர் நம்பர் இருக்குது. இன்டீஜர் நம்பர்ஸ் எல்லாமே ஹோல் நம்பர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வந்து பார்த்தோம்னா நம்பர் வித் டெசிமல் பாயிண்ட். ஸோ நம்பர்ஸில் டூ டைப்ஸ் இருக்குது, இன்டீஜர் அண்ட் தென் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். நெக்ஸ்ட், ஸ்ட்ரிங் டேட்டா டைப், லிஸ்ட் டேட்டா டைப், டப்பிள் டேட்டா டைப், டிக்ஷனரி டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாமே நம்ம பைத்தான் லாங்குவேஜில் ப்ரீ டிஃபைன்டாகவே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா மைண்ட் மேப் ஆஃப் டேட்டா டைப்ஸ். ஸோ இந்த டேட்டா டைப்ஸில் வந்து பார்த்தோம்னா நம்பர்ஸ் டேட்டா டைப் இருக்குது, நன் டேட்டா டைப் இருக்குது, சீக்வன்ஸ் டேட்டா டைப், மேப்பிங் டேட்டா டைப்ஸ். இங்கே நம்பர் டேட்டா டைப்ஸில் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்னா இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், காம்ப்ளெக்ஸ். வி ஆல்ரெடி நோ தட் இன்டீஜர் மீன்ஸ் ஹோல் நம்பர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் மீன்ஸ் டெசிமல் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர் மீன்ஸ் தட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வில் ஹாவ் ரியல் நம்பர் ப்ளஸ் இமேஜினரி நம்பர். தட் மீன்ஸ் ஏ ப்ளஸ் பிஜே, பிஜே இஸ் நோன் அஸ் இமேஜினரி நம்பர்.
ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்பர்ஸ் நம்ம கெட் பண்ணுறது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது எல்லாமே நம்பர்ஸ் இன்டீஜர் டைப்ஸ். நெக்ஸ்ட், நன்ன்றது வந்து ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப். நம்ம வேரியபிளுக்கு எந்த ஒரு வேல்யூவும் டிக்ளேர் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம இந்த டேட்டா டைப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் ஸ்ட்ரிங் இருக்குது, டப்பிள் அண்ட் தென் லிஸ்ட் இருக்குது. இது நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். மேப்பிங் அப்படின்னா என்னென்னா, டிக்ஷனரி டேட்டா டைப். இந்த டிக்ஷனரி டேட்டா டைப்பில் வந்து பார்த்தோம்னா கீ அண்ட் வேல்யூ ரெண்டுமே ஒரு பேராக தான் நம்மளால் கொடுக்க முடியும். கீயும் கொடுக்கணும், அதுக்கான வேல்யூவும் நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நேம் அப்படின்னா அருண், சப்ஜெக்ட் அப்படின்னா இங்கிலீஷ். இங்கே நேம்ன்றது வந்து கீ, அருண்ன்றது வேல்யூ. இது மாதிரி கீ அண்ட் வேல்யூவோடு தான் இந்த டிக்ஷனரி வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் இது வந்து மேப்பிங். இங்கே சீக்வன்சஸில் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரிங், டப்பிள், லிஸ்ட்ன்றது டேட்டாஸ் எல்லாமே சீக்வன்ஸ் மேனரில் இருக்கும். அதனால்தான் இது வந்து சீக்வன்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், நம்பர்ஸ் டேட்டா டைப்ஸ் ஆர் யூஸ் டு ஸ்டோர் நியூமெரிக்கல் வேல்யூஸ். நம்பர்ஸ் இன்டீஜர், நம்பர்ஸ் டேட்டா டைப் பார்த்தோம் கரெக்டாக, நியூமெரிக் டேட்டா டைப்ஸ். இந்த நியூமெரிக் டேட்டா டைப்ஸில் நம்பர்ஸை நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் டேட்டா டைப்ஸ் ஆர் யூஸ் டு ஸ்டோர் நியூமெரிக்கல் வேல்யூ. இதில் நம்ம ஒரு நியூமெரிக்கல் வேல்யூஸாக போயிட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். இதில் இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம அந்த மைண்ட் மேப்பில் பார்த்தோம். ஸோ இன்டீஜரில் வந்து பார்த்தோன்னா டூ டைப்ஸ் இருக்குது. ஒன் வந்து சைன்டு இன்டீஜர், இன்னொன்று வந்து பூலியன்ஸ். நெக்ஸ்ட், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், டெசிமல். இங்கே சைன்டு இன்டீஜர்னால் ஆஸ் யூஷுவல் நார்மல் நெகட்டிவ் நம்பர் அண்ட் தென் பாசிட்டிவ் நம்பர். பூலியன் மீன்ஸ் இட் வில் ஹாவ் எய்தர் டூ வேல்யூ, ஒன் இஸ் ட்ரூ, அனதர் ஒன் இஸ் ஃபால்ஸ். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் மீன்ஸ் வி ஆல்ரெடி நோ தட் இட் இஸ் டெசிமல் நம்பர், டெசிமல் பாயிண்ட். அந்த நெக்ஸ்ட் ஒன், காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஏ ப்ளஸ் பி ஜே. பி ஏ இஸ் தி ரியல் நம்பர் அண்ட் பி ஜே மீன்ஸ் தட் இஸ் அ இமேஜினரி நம்பர். வில் சி ஒன் பை ஒன். Here you can see example of integer data type in Python. So, நம்மளோட ஐடியலி ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸ் ஈக்குவல் டென்னு கொடுத்துட்டு பிரிண்ட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டோன்னா எக்ஸோட வேல்யூ டென்னு. டென்னுன்றது இங்கே இன்டீஜர். ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ டென்னுன்றது நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ டைப் ஆஃப் எக்ஸ்னும் போது இந்த எக்ஸோட இன்டீஜர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா இந்த டைப். ஸோ எந்த வேல்யூ, எந்த வேரியபிளோட டேட்டா டைப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வி ஹாவ் டு கிவ் டைப் ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட். இஃப் யூ ஆர் கிவிங் லைக் திஸ் மீன்ஸ் வி கேன் கெட் த டேட்டா டைப் ஆஃப் த வேரியபிள். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டென், ரைட்? ஸோ வாட் இஸ் த டைப் ஆஃப் திஸ் எக்ஸ் மீன்ஸ் தட் இஸ் இன்டீஜர், ஐஎன்டி. ஸோ லைக் திஸ் வி கேன் ரன் த ப்ரோக்ராம் ஆல்சோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள், ஏ ஈக்குவல் டு ஃபைவ் கிரேட்டர் தென் டென், பிரிண்ட் ஏ. இங்கே வந்து அஞ்சு வந்து கிரேட்டர் தென் டென்னு கேட்குறாங்க. பட் ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா இது ட்ரூ தான், ஃபைவ் கிரேட்டர், நோ சாரி, இட் இஸ் ஃபால்ஸ், ஃபைவ் கிரேட்டர் தென் டென். ஸோ இதோட இது சின்ன நம்பர், கிரேட்டர் நம்பர் இல்லை, அதனால நமக்கு ஃபால்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபைவ் லெஸ் தென் டென்ன்றது இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ, அதனால நமக்கு ட்ரூன்றது வந்திருக்கு. இது வந்து பூலியன், ஓகேங்களா? ஃபால்ஸ் அண்ட் ட்ரூன்றது பூலியன் டேட்டா டைப். நெக்ஸ்ட், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா டைப் என்னென்னு பார்த்தோம்னா ஃப்ளோட். ஸோ இந்த ஃப்ளோட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளோட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இட் ரெப்ரசன்ட் டபுள் ப்ரிசிஷன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், 15 டிஜிட் ப்ரிசிஷன். ஸோ ப்ரிசிஷன்றது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 15 டிஜிட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 15 நம்பர்ஸ் வந்து இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரால் கெட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 12.345ன்றது 345ன்றது 3 டிஜிட் ப்ரிசிஷன், ஓகேங்களா? இது மாதிரி 15 டிஜிட் வரைக்கும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அதோட எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் 12.34. இப்போது இந்த எக்ஸோட டேட்டா டைப் தெரியணும் அப்படின்னா வி கேன் கிவ் டைப் ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட், தென் வி கேன் கெட் த டேட்டா டைப் ஃப்ளோட். நெக்ஸ்ட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா
Python represent complex numbers in the form of a plus bj. I already told you that. ஸ்டார்டிங்லேருந்தே நான் இதாக சொல்லிட்டு வரேன். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருன்றது என்னென்னா, இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஏ ப்ளஸ் பிஜே, ரெண்டு நம்பர் சேர்ந்து வர மாதிரி தான் இருக்கும். இங்கே ஏ அண்ட் பி ஆர் ரியல் நம்பர்ஸ். ஏ அண்ட் பி வந்து ரியல் நம்பர் அண்ட் ஜே ஈக்குவல் டு வி மைனஸ் ஒன். ஜேன்றது வந்து ஒரு இமேஜி நம்பர் சொல்லுவாங்க. இந்த நம்பர்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும்போது உங்களுக்கு தெரியும் அந்த ஜே வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு வி மைனஸ் ஒன்ன்ற ஃபார்மில் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஒரு உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்றதை டிஃபைன் பண்ணுறேன். ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆர் இன்டர்னலி ரெப்ரசன்டட் அஸ் அ பேர் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், தட் இஸ் ஃப்ளோட். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரில் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் ரியல் நம்பரும் இமேஜினரி நம்பரும் ஒரு பேராக தான் வந்து இருக்கும். A is a real part of the complex number. Z equal to A plus BJ. இங்கே Aன்றது real part ஆகும், BJன்றது வந்து imaginary part ஆகும், work ஆகும். ஸோ அதுக்கான சம் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணி எப்படி கெட் பண்ணிக்கலாம் இந்த டேட்டா டைப்பை. X equal 5 plus 4J. Print X dot real, X dot imaginary. ஸோ X dot realன்னு சொல்லும்போது தட் இஸ் 5.0. And imaginary means 4.0. So, இது மாதிரி நம்ம அதோட ரியல் வேல்யூ அண்ட் இமேஜினரி வேல்யூவை ஐடியலியில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியும் பார்க்கலாம். அதோட டைப் தெரியும்னா, டைப் ஆஃப் இசட் கொடுத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே பண்ணலாம். நெக்ஸ்ட், ரேஞ்ச் ஆஃப் பைத்தான் நம்பர்ஸ். இதோட ரேஞ்சஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்த டேட்டா டைப்ஸோட ரேஞ்ச் integers, unlimited range, subject to avail virtual memory only. இந்த integer வந்து பார்த்தோம்னா unlimited, இதுக்குன்னு எந்த ஒரு ரேஞ்சுமே இல்லை, unlimited தான். எப்படி மெமரியை எடுத்துக்கும் அப்படின்னா விர்ச்சுவல் மெமரியாக தான் அது எடுத்துக்கும். விர்ச்சுவல் மீன்ஸ் இருக்கானா இல்லை, அது மாதிரி தான் இருக்காது ஆனால் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட், பூலியனில் வந்து பார்த்தோம்னா ட்ரூ மீன்ஸ் ஒன், ஃபால்ஸ் மீன்ஸ் ஜீரோ. ஸோ பூலியனாலே டூ வேல்யூஸ் தான். நெக்ஸ்ட், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸில் இதுவுமே அன்லிமிட்டட் தான். சப்ஜெக்ட் டு அவைல் விர்ச்சுவல் மெமரி ஆன் மிஷின் ஆர்கிடெக்சர். இதுலையுமே வந்து விர்ச்சுவல் மெமரி தான் யூஸ் பண்ண போகிறோம், பட் எங்கே ஸ்டோர் ஆக போகுதுன்னா மிஷின் ஆர்கிடெக்சரில். காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதுவுமே சேம் ஆஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ், ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் ஆஸ் ஃப்ளோட். இங்கேயுமே அந்த ரியல் நம்பர் அந்த இமேஜினரி நம்பர் வந்து நமக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்ன்றது ஒரு டேட்டா டைப். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நம்பர்ஸோட டைப்ஸ் தான் பார்த்துருக்கோம். நம்பர்ஸில் இன்டீஜர், பூலியன், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது தான் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டேட்டா டைப் ஸ்ட்ரிங்ஸ். இன் பைத்தான் 3.x, இன் பைத்தான் 3. என்ன வெர்ஷனாக இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் ப்யூர் யூனிகோட். இங்கே நம்ம ஸ்ட்ரிங்கை தான் கெட் பண்ண போகிறோம். அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே சீக்வன்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் ஒவ்வொரு லெட்டருக்குமே இங்கே நம்ம யூனிகோட் கேரக்டர் தான் பயன்படுத்த போகிறோம். அண்ட் ஈச் கேரக்டர் கேன் பி இண்டிவிஜுவலி ஆக்சஸ்டு யூசிங் இட்ஸ் இண்டெக்ஸ். அதே மாதிரி ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம கெட் பண்ணணும் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி தான் அந்த கேரக்டரை கெட் பண்ண முடியும். எ ஸ்ட்ரிங் கேன் ஹோல்ட் எனி நோன் கேரக்டர் லைக் லெட்டர்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரிங் எப்படி இருக்கும் அப்படின்னா லெட்டர்ஸாக இருக்கும், நம்பர்ஸாகவும் இருக்கும், ஸ்பெஷல் கேரக்டராகவும் இருக்கும், ஆஃப் எனி நோன் ஸ்கிரிப்டட் லாங்குவேஜ். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஸ்கிரிப்டட் லாங்குவேஜில் வர்றது எல்லாமே ஸ்ட்ரிங்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் ABCD வித்தின் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் எது டிக்ளேர் பண்ணாலும் அது எல்லாமே ஸ்ட்ரிங்கு தான். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இது ஃபுல்லாகவே ஸ்பெஷல் கேரக்டர். இங்கேயுமே வந்து பார்த்தோன்னா க்வெஸ்சன் மார்க் சிம்பிள்ஸ், 1, 2, 3, 4. இங்கே வந்து பார்த்தோம்னா நம்பர்ஸ், APY, இது மாதிரி லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். யூனிகோட் இஸ் அ சிஸ்டம் டிசைன் டு ரெப்ரசன்ட் எவ்ரி கேரக்டர் ஃப்ரம் எவ்ரி லாங்குவேஜ். ஸோ யூனிகோட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் அதுக்கு ஈக்குவலான மெஷின் கேரக்டர் வந்து ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாகவே நமக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன கேரக்டர் கொடுக்குறோமோ அத்தகுந்த மாதிரி அந்த சிஸ்டம்
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, இப்போ ஐடியலில் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் ஈக்குவல் பைத்தான் நான் கொடுக்குறேன். இங்கே பைத்தான்றது வித் அண்ட் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கேன். அதனால் இது வந்து என்ன சொல்கிறோன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். இப்போது பிரிண்ட் லாங்குவேஜ் கொடுத்தனா எனக்கு என்ன வரும்னா பைத்தான். இப்போ இந்த லாங்குவேஜோட டேட்டா டைப் தெரியணும் அப்படின்னா டைப் ஓப்பன் ப்ராக்கெட் அதுக்குள்ளே லாங்குவேஜ் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோம்னா இந்த லாங்குவேஜோட எனக்கு டேட்டா டைப் தெரியும். ஸோ அதோடய டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங், எஸ்டிஆர் மீன்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டேட்டா டைப் என்னென்னா லிஸ்ட். லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, எ லிஸ்ட் இன் பைத்தான் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் அ குரூப் ஆஃப் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் ஆஃப் எனி டேட்டா டைப் என்க்ளோஸ்ட் இன் அ ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ லிஸ்ட்னாலே இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான். அதில் இருக்கிற அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் ஆர் வேல்யூஸ் எல்லாமே எப்படி செப்பரேட் ஆகிருக்கும் அப்படின்னா கமா மூலமாக தான் செப்பரேட் ஆகிருக்கும். நீங்கள் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதை செப்பரேட் பண்ணுறதுக்காக கமா கொடுக்கணும். அந்த டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் எதுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுக்கணும். லிஸ்ட்னாலே ஸ்கொயர் ப்ராக்கெட். நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் என்ன டேட்டா வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் நமக்கு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 1, 2, 3, 4, 5, அதேமாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நம்பர்ஸ் அண்ட் தென் கேரக்டர் அண்ட் தென் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அதுவும் கொடுத்துக்கலாம். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இது கூட கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் AEIOU இது மாதிரி நம்ம சிங்கிள் சிங்கிள் லெட்டர்ஸும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள். எலமெண்ட் என்ன, லிஸ்ட் கேன் பி இண்டிவிஜுவலி ஆக்சஸ்ட் யூஸிங் இட்ஸ் இண்டெக்ஸ். ஸோ இங்கே இந்த லிஸ்ட்குள்ளே இருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்மளால் எப்படி வந்து நம்மளால் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூ மூலமாக தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இங்கே இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தோம்னா 1, 2, 3 இதெல்லாமே இண்டெக்ஸ் வேல்யூ பொறுத்து தான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ AEIOU இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஓகே. ஸோ இங்கே AEIOU இருக்குது இல்லைனா 1, 2, 3 அப்படின்னா இது வந்து 0, 1, 2, 3, 4 இது மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம இண்டெக்ஸ் கொடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஏக்கு வந்து 0, ஈக்கு வந்து 1, ஐ வந்து 2, ஓ வந்து 3 அண்ட் தென் U வந்து 4. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு கேரக்டரையும் கெட் பண்ணுறதுக்கு அதோட இண்டெக்ஸ் வேல்யூ தான் இம்பார்ட்டன்ட், சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதில் ஏ ஈக்குவல்டு இது வந்து வேரியபிள், இங்கே இது கொடுத்துக்கிறாங்க, இது வந்து லிஸ்ட். ஏ ஈக்குவல்டு IOU. இப்போ பிரிண்ட் ஏ நான் கொடுத்தேன்னா ஏயில் இருக்கிற எல்லா வேல்யூமே நமக்கு டிஸ்பிளே ஆகும், இது நமக்கு தெரியும். இப்போ டைப் ஆஃப் ஏன் போது அதோட டேட்டா டைப் வந்து பார்த்தோம்னா லிஸ்ட்டு நமக்கு டிக்ளேர் ஆகிருக்கு. இப்போ ஏ ஆஃப் 2 எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோன்னா இது 0, இது 1, இது 2. அப்போது 2 வேல்யூ என்னென்னா ஐ. ஸோ ஐ வந்து நமக்கு டிக்ளேர் ஆகிருக்கு. இப்போ ஏ ஆஃப் 0 கேட்குறாங்க, ஏ ஆஃப் 0 வந்து ஏ. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி அந்த வேல்யூ வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டப்புள். ஸோ டப்புள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே டப்புளில் வந்து பார்த்தோம்னா எ டப்புள் இன் பைத்தான் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் அ குரூப் ஆஃப் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் ஆஃப் எனி டேட்டா டைப் என்க்ளோஸ் வித்தின் பேராந்திசிஸ். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பேராந்திசிஸ். பேராந்திசிஸ் அப்படின்னா இது தான். ஸ்கொயர் ப்ராக்கெட்ன்றது நமக்கு இப்படி இருக்கும், பட் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது பேராந்திசிஸ். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4. இட் இஸ் ஆல்சோ சேம் லைக் லிஸ்ட்.
பட் இன் லிஸ்ட் வி ஆர் யூஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்ட் ஈச் வேல்யூ செப்பரேட்டட் பை கமா. பட் ஹியர் டப்பிள் மீன்ஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் பேராந்தசிஸ். தட்ஸ் ஆல், தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஹியர். ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் பேராந்தசிஸ் அண்ட் ஆல் த வேல்யூஸ் ஆர் செப்பரேட்டட் பை கமா. அண்ட் வி கேன் யூஸ் எனி கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் ஹியர். ஸோ அங்கிட் மீன்ஸ் ஸ்ட்ரிங், 101 மீன்ஸ் இன்டீஜர், 19.5 மீன்ஸ் ஃப்ளோட். The same thing only, but here we are used parentheses. Okay, elements in the tuple can be individually accessed using its index value. It have both negative and then positive value. So, எப்படி வந்து negative and positive னு சொல்கிறேன். So, இங்கே வந்து index value-லே positive index value-னு ஒன்று இருக்குது, negative index value-னு ஒன்று இருக்குது. Positive-னால் நமக்கு தெரியும் plus, negative means minus. ஸோ இங்கே இப்போது வந்து பார்த்தோம்னா இப்போது ஏ இ ஐ ஓ யு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே பாசிட்டிவ் இண்டெக்ஸ் எப்பயுமே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4 இது எல்லாமே பாசிட்டிவ் இண்டெக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 0, 1, 2, 3, 4, 5. ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ எல்லாமே லெஃப்ட் டு ரைட்டு தான் மூவ் ஆகும். ஸோ எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட். ஸோ லெஃப்ட் டு ரைட்டு மூவ் ஆகும். இதே நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம்னா ரைட் டு லெஃப்ட்டு தான் வரும். ஸோ ரைட் டு லெஃப்ட்டுன்னு சொல்லும்போது இங்கே 0 வரக்கூடாது, -1, -2, -3, -4, -5, and then -6. ஸோ இங்கே எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ. நெகட்டிவ் வேல்யூ ஸ்டார்ட் ஃப்ரம் -1, நாட் ஃப்ரம் 0. இதுதான் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் தென் நெகட்டிவ் இண்டெக்ஸ். ஸோ டூ டைப்பாக நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ, ரைட் டு லெஃப்ட் அப்படின்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூவில் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், நெகட்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூவில் -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டப்பிள்ஸ் இன் பைத்தான். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் பண்ணால் நமக்கு இப்படி தான் ஆன்சர் வரும். அதோடய டைப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டப்பிள், இப்போ டப்பிள் ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு பிரிண்ட் டப்பிள் 2. இங்கே வந்து பார்க்கும்போது எம்டி டப்பிள், இதில் எந்த ஒரு டேட்டாவும் இல்லை, அதனால் நமக்கு அவுட்புட் எதுவும் வரல. நெக்ஸ்ட் டப்பிள் 3ல கொடுத்துருக்காங்க, டப்பிள் 3 பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் த வேல்யூ வி ஆர் எக்ஸிக்யூட்டட். நெக்ஸ்ட் டப்பிள் 3 ஆஃப் 4, இங்கே 3 ஆஃப் 4ன்றது பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இது வந்து 0, இது வந்து 1, இது வந்து 2, இது 3, இது 4. ஸோ ஆன்சர் வந்து பி. இங்கே பார்த்தீங்கன்னா பி வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் -2 வந்து இந்த பக்கத்துலேருந்து வரணும். ஸோ அதனால் இது வந்து -1, இது வந்து -2. அப்போ ஆன்சரும் பி தான். நெக்ஸ்ட் த டிக்ஷனரி. டிக்ஷனரிஸ் அப்படின்னா என்ன? த டிக்ஷனரிஸ் இன் பைத்தான் இஸ் அன் அன்ஆர்டர்ட் செட் ஆஃப் கமா செப்பரேட்டட் கே வேல்யூ பேர் என்க்ளோஸ்டு வித்தின் கேர்லி பிரேசஸ். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கேர்லி பிரேசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் கேர்லி பிரேசஸ். இந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம டேட்டாஸ் எல்லாமே நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். இங்கேயுமே கமா மூலமாக தான் செப்பரேட் பண்ண போகிறோம். பட் வேல்யூஸ் எல்லாமே கே அண்ட் வேல்யூ இந்த பேர் ஃபார்மேட்டில் தான் அமையும் போது. இங்கே வவ்வல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். வவ்வல்ஸ்னும் போது ஏ இ ஐ ஓ யு. இங்கே ஏன்றது கீ, 1ன்றது வேல்யூ, ஈன்றது கீ, 2ன்றது வேல்யூ, ஐன்றது கீ, 3ன்றது வேல்யூ. ஓகேங்களா? ஸோ வேர் ஏஇஐஓ ஆர் தி கீஸ் ஆஃப் அ டிக்ஷனரி வேர்பிள்ஸ் அண்ட் 1, 2, 3, 4, 5 ஆர் தி வேல்யூஸ் ஆஃப் த கீஸ் ரெக்ஸ்பெக்டிவ்லி. ஸோ கீ வேல்யூ பேர். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங்குன்றதுனால வித்தின் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளேயும், நம்பருன்றதுனால கொட்டேஷன் இல்லாமல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், டி ஈக்குவல் டு எம்டி டிக்ஷனரி, இல்லை நம்ம எந்த ஒரு வேல்யூம் கொடுக்கல.
பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகுனா எம்டி பேராந்தசிஸ், சாரி எம்டி கர்லி பிரேசஸ். இப்போது இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூவில் வந்து பார்த்தோம்னா ஒன்னுக்கு ஒன், இது கே, இது கே மீன்ஸ் கீ, இது வேல்யூ. ஓகேங்களா? ஸோ 1 1 2 2 3 3. இப்போ பிரிண்ட் டி ஒன் சொல்லும்போது ஃபுல் பேரந்தஸ்குள்ள இருக்கிறது எல்லாமே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே டைப் டி ஒன், அதோடய டேட்டா டைப் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு டிக்ஷனரி. இங்கே டி ஒன் ஆஃப் 2, ஸோ இது பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ, அதனால் இது வந்து 0 இண்டெக்ஸ், இது வந்து 1, இது வந்து 2. பட் ஆக்சுவலி 2 மீன்ஸ் இட் ஷுட் கம், பட் ஹியர் தே ஹவ் கிவன் 2. ஸோ பேஸ்ட் ஆன் த இண்டெக்ஸ் வேல்யூ, திஸ் இஸ் 0, 1 அண்ட் தென் 2. இஃப் இட் இஸ் மைனஸ் 2, வில் கெட் 2 ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், மியூட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள் டேட்டா டைப்ஸ். இப்போ நம்ம எல்லா டேட்டா டைப்ஸும் பார்த்துட்டோம். இந்த டேட்டா டைப்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கலாம். ஒன்று வந்து மியூட்டபிள் டேட்டா டைப், இன்னொன்று வந்து இம்யூட்டபிள் டேட்டா டைப். ஸோ மியூட்டபிள் டேட்டா டைப் அப்படின்னா என்னென்னா, மியூட்டபிள் டேட்டா டைப் கேன் சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆர் கண்டென்ட். மியூட்டபிள் டேட்டா டைப்பில் டேட்டாஸை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். பட் இம்யூட்டபிள் டேட்டா டைப்பில் கேனாட் சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆர் கண்டென்ட். ஆனால் இந்த இம்யூட்டபிளில் வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது, பட் மியூட்டபிளில் வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ மியூட்டபிள் டேட்டா டைப் சொல்லும்போது எது இதெல்லாம் மியூட்டபிள் அப்படின்னா, லிஸ்ட், டிக்ஷனரி, பைட் அரே, இது எல்லாமே இம்யூட்டபிள். இம்யூட்டபிள்னு பார்க்கும்போது இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ், ஸ்ட்ரிங், டப்பிள், பைட்ஸ் அண்ட் தென் செட், இது எல்லாமே இம்யூட்டபிள் டேட்டா டைப்ஸ். நெக்ஸ்ட், மியூட்டபிலிட்டி கேன் பி செக்டு வித் ஐடி மெத்தட். அதோடு மட்டும் இல்லாமல் அது என்ன ஐடின்றது நம்மளால் செக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் ஈக்குவல் 10 எடுத்துட்டேன், பிரிண்ட் ஐடி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். இங்கே ஐடின்றது இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். அந்த வேரியபிள் எங்கே நம்ம மெமரியில் போயிட்டு என்ன அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்குன்றத கண்டுபிடிக்கிறது பேர் தான் ஐடி ஆஃப். இப்போ எக்ஸ் ஈக்குவல் 20 கொடுத்துட்டேன். இப்போ பிரிண்ட் ஐடி ஆஃப் எக்ஸ், ஆல்ரெடி எக்ஸ் ஈக்குவல் 10 கொடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஈக்குவல் 20 கொடுக்குறேன். ஸோ கடைசியாக நம்ம என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோமோ அதுதான் எக்ஸ்க்குள்ளே போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஐடி ஆஃப் போத் த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் அஸ் இன்டீஜர் இஸ் இம்யூட்டபிள். இங்கே நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இன்டீஜர்ன்றது இம்யூட்டபிள், அதனால் வேல்யூ எதுவுமே சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. பூலியன் இன் பைத்தான். ஸோ பூலியன் மீன்ஸ் இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் 2 பாசிபிள் வேல்யூஸ், ஏதோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதில் 2 வேல்யூ தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும், ஒன்று ட்ரூ அப்படின்னா ஃபால்ஸ். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்க, COMPSC, பி ஈக்குவல் STR டாட் இஸ் அப்பர். இது வந்து அப்பர்னா இஸ் அப்பர்னா நம்ம கொடுக்கப்பட்ட அந்த டேட்டா வந்து அப்பர் கேஸில் இருக்கா அப்படி இல்லையான்றது செக் பண்ணணும். இப்போ பார்த்தோம்னா எல்லாமே லோவர் கேஸில் தான் இருக்குது. ஸோ ஃபால்ஸ், நமக்கு அவுட்புட் ஃபால்ஸ். நெக்ஸ்ட், டைப் கன்வர்ஷன்ஸ். டைப் கன்வர்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் த வேல்யூ ஆஃப் ஒன் டேட்டா டைப், அதாவது ஒரு டேட்டா டைப்பில் இருக்கிற வேல்யூவை இன்னொரு டேட்டா டைப் வேல்யூவாக நம்ம மாற்றுறது பேர் தான் டைப் கன்வர்ஷன். த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் த வேல்யூ ஆஃப் ஒன் டேட்டா டைப், இன்டீஜர், ஸ்ட்ரிங், ஃப்ளோட், எக்ஸெட்ரா, டு அனதர் டேட்டா டைப் இஸ் கால்ட் டைப் கன்வர்ஷன். ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுற மெத்தட் டைப் கன்வர்ஷன். இதே வந்து பார்த்தோன்னா 2 டைப்ஸாக இருக்குது. பைத்தானாஸ் 2 டைப்ஸ் ஆஃப் டைப் கன்வர்ஷன். ஒன்று வந்து இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன், நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். இப்போ 1 by 1 பார்க்கலாம். இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னா என்னென்னா, அண்ட் இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் பைத்தான் ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட்ஸ் ஒன் டேட்டா டைப் டு அனதர் டேட்டா டைப். இங்கே ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாற்றிக்குது. இதில் யூசரோட இன்வால்மெண்ட் இருக்காது. யூசரோட இன்வால்மெண்ட் இல்லாமலே ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாற்றிக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா, n=12 இன்டீஜர், நெக்ஸ்ட் f=10.23 ஃப்ளோட். இப்போ நியூவில் போய்ட்டு
ரெண்டு வேல்யூ நான் ஆட் பண்ண போகிறேன், என்யும் எஃப்யூ நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டோட டேட்டா டைப், என்னோடய டேட்டா டைப் வந்து பார்த்தோம்னா என்னென்னு கேட்குறாங்க. ரெண்டாவது எஃபோட டேட்டா டைப் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணி வர அதோட டேட்டா டைப் வேல்யூ என்னென்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு அதோட டேட்டா டைப்பை பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். இன் எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் யூசர்ஸ் கன்வெர்ட் த டேட்டா டைப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு ரெக்யூர்ட் டேட்டா டைப். வி யூஸ் அ ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் லைக் இன்ட் ஃப்ளோட் எஸ்டிஆர். இங்கே யூஸரோட இன்வால்மெண்ட்டோடு தான் ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு நம்ம மாற்றுறோம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் தான் இன்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், ஃப்ளோட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், ஸ்ட்ரிங் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போது இன்ட் ஃபங்க்ஷன் கன்வெர்ட்ஸ் எனி டேட்டா டைப் இன்ட்டு இன்டீஜர். நீங்கள் ஸ்ட்ரிங்கில் இருக்கிறதோ இல்லை ஃப்ளோட்டில் இருக்கிறதோ அது இன்டீஜரில் மாற்றணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இப்போது 101ன்றது ஸ்ட்ரிங்கு. இப்போது அதை நான் என்னவாக மாற்றுறேன்னா இன்டீஜராக மாற்றுறேன். ஸோ இங்கே நமக்கு தெரியும் இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ கொடுக்குறோம், ஏல வந்து ஸ்ட்ரிங் இருக்குது. இப்போ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு அவுட்புட் 101. இப்போது இன்ட் 122.4 இது வந்து என்ன அப்படின்னா ஃப்ளோட்டிங், ஃப்ளோட்டிங் பை நம்பரையும் நம்ம இன்டீஜரில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். இது மாதிரி நம்ம ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டைப் கன்வர்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை எப்படி மாற்றுறது, வேறு ஒரு டேட்டா டைப்பை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக நம்ம மாற்ற போகிறோம். இப்போ 3.14ன்றது ஸ்ட்ரிங்கு, ஏன்னா கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ளோட் ஆஃப் ஏன்னு கொடுத்தோம்னா 3.14ன்றது அவுட்புட். இப்போ ஃப்ளோட் 121ன்றத 121.0 நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷனில் n equal 12, s equal 45. இப்போ என்னோட டைப் வந்து பார்த்தோம்னா இன்டீஜர். டேட்டா டைப் ஆஃப் s பிஃபோர் டைப் காஸ்டிங் வந்து இன்ட் ஆஃப் s, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் டேட்டா டைப் ஆஃப் s ஆஃப்டர் டைப் காஸ்டிங் டைப் ஆஃப் sன்னும்போது நம்ம என்யும் எஸ்யும் ஆட் பண்ணிவிட்டு அதோட நம்பர் கெட் பண்ணி அதோட டேட்டா டைப்பும் டிக்ளேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்ரேட்டர். என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆப்ரேட்டர்ஸ் கேன் பி டிஃபைன்ட் அஸ் சிம்பிள்ஸ் தட் ஆர் யூஸ் டு பர்ஃபார்ம் ஆப்ரேஷன் ஆன் ஆப்ரேண்ட். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ன்றது ஒரு சிம்பிள். இந்த சிம்பிள் தான் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து பண்ண போது, ஒரு பர்ஃபார்ம் பண்ண போது. அந்த பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ரெண்ட்ஸ் முக்கியம். ஆப்ரெண்ட்ஸ்ன்றது நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் யூஸ் பண்ணி அது கூட ஆப்ரேட்டரும் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நம்ம பண்ண முடியும், ஓகேங்களா. இதுதான் வந்து ஆப்ரேட்டர்ஸ். அப்படி இல்லைன்னா தீஸ் ஆர் டோக்கன் தட் ட்ரிகர் சம் காம்படிஷன் ஆக்ஷன் வென் அப்ளை டு த வேரியபிள் ஆர் அதர் ஆப்ஜெக்ட். ஸோ வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம், அதுவும் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்த்தம்போது அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர், ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், அரித்மேட்டிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். அரித்மேட்டிக் ஆப்ரேட்டரில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், மாடுலஸ், ஃப்ளோ டிவிஷன், எக்ஸ்போனேஷன், இது எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் ஈக்குவல், நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென், கிரேட்டர் தென் ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட். எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட். எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா என்னென்னா விச் இஸ் எவால்வேட்டட் அண்ட் ப்ரொடியூஸ் ரிசல்ட். இது மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு அதை எவால்வேட் பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் தட் டஸ் சம்திங். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது பண்ணு நம்ம, தட் டஸ் சம்திங், அது ஏதாவது பண்ணும், அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட். ஏ ஈக்குவல் 20, பிரிண்ட் காலிங் இன் ப்ராப்பர் சீக்வன்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் ஈக்குவல் யூஸ் பண்ண போகிறோம், யூஸ் டு அசைன் வேல்யூஸ் டு த வேரியபிள். நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் டு பர்ஃபார்ம் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆன் கிவன் 2 or more வேரியபிள்ஸ். இல்லை அண்ட் இருக்குது, ஆர் இருக்குது, நாட் ஆப்ரேட்டர் இருக்குது, இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ரேட்டர்ஸில் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இருக்குது. பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ் டு கம்பேர் பைனரி நம்பர்ஸ். இங்கே பைனரி நம்பர்ஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு கிடைக்க போகிற அவுட்புட் 1 ட்ரூவாக இருக்கும், அப்படி இல்லைனா ஃபால்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது எல்லாமே.
பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆர், பிட்வைஸ் எக்ஸ்ஆர், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ நம்பர், பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். இது எல்லாமே லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுற ஆர் அண்ட் கேட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா, மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான் ஆர் யூஸ் டு வேலிடேட் வெதர் அ வேல்யூ ஃபவுண்ட் வித் இன் அ சீக்வன்ஸ் சச் அ ஸ்ட்ரிங், லிஸ்ட் ஆர் டபுள். ஒரு பர்டிகுலர் நம்பர் வந்து அந்த சீக்வன்ஸ்குள்ளே இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இன் அப்படின்னா அந்த வேல்யூ அந்த சீக்வன்ஸ்குள்ளே இருந்தது அப்படின்னா நமக்கு ட்ரூன்றது டிஸ்பிளே பண்ணும். நாட் இன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்டா அந்த லிஸ்ட்குள்ளே இல்லை அப்படின்னா ட்ரூன்றது நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ எஸ் ஈக்குவல் பைத்தான் எஸ் ஃபன் கொடுத்துருக்கோம். இப்போ பி இன் எஸ் பி வந்து இருக்கா எஸ்குள்ளே இருக்கு, பி இன் எஸ் இருக்கே. நெக்ஸ்ட் ஸ்மால் பி, ஓகே இது வந்து ஸ்மால் பி, ஸ்மால் பி இல்லை பட் கேபிட்டல் பி இருக்கனால நமக்கு ட்ரூ. இங்கேயும் கேபிட்டல் பி தான் ட்ரூ. ஃபன் இருக்கா, ஃபன் வந்து பார்த்தோன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்குது அதனால் ஃபால்ஸ். இந்த ஃபன் இருக்குது அதனால் ட்ரூ. ஃபன் நாட் இன் எஸ், நாட் இன் எஸ்ஸா கரெக்ட், ஏன்னா கேபிட்டல் லெட்டர் தான் இருக்குது இங்கே ஸ்மால் லெட்டர், நாட் இன்னு தான், அதனால் நமக்கு ஆன்சர் கரெக்ட். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான் கம்பேர் த மெமரி லொக்கேஷன் ஆஃப் டூ ஆப்ஜெக்ட். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்டோட மெமரி லொக்கேஷனை நம்ம கம்பேர் பண்ணுறோம். இஸ் அப்படின்னா என்ன, ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் டூ வேரியபிள்ஸ் பாயிண்ட் த சேம் ஆப்ஜெக்ட் ஆர் வேல்யூ. ரெண்டு ஆப்ஜெக்டும் ஒரே வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணிச்சுன்னா அதுக்காக நம்ம வர அவுட்புட் ட்ரூ. இஸ் நாட், ரெண்டு வேல்யூவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டை இல்லை வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து ட்ரூ, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போது ஏ வந்து 34, பியும் 34. ஏ இஸ் பிஆர், ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது, அதனால் ட்ரூ. அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட் சொல்லிக்கலாம். இப்போ பி வந்து 99 சொல்லும்போது நாட், அதனால் இஸ் நாட் ஆப்ரேஷன் வந்து ட்ரூவாக வரும். அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் ஈக்குவல் ப்ளஸ் ஈக்குவல் டிவிஷன் ஈக்குவல் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் மைனஸ் ஈக்குவல் மாடுலஸ் ஈக்குவல் ஃப்ளோ டிவிஷன் ஈக்குவல் அண்ட் தென் எக்ஸ்போனென்ஷியல் ஈக்குவல். ஸோ பைத்தான் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் இதில் வந்து பெம்டாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில். ஸோ பெம்டாஸ் அப்படின்னு சொல்லும்போது பேராந்தசிஸ் எக்ஸ்போனென்ஷியல் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தான் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஓகே, இதோட நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் டூவில் ரிமைனிங் வீடியோஸ் நான் போடுறேன், ரிமைனிங் டேட்டாஸ் வந்து நான் வீடியோஸாக போடுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோன்றத நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் இன் மை யூடியூப் சேனல், நான் உங்களோட க்வெஸ்சன்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபைனலாக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வியூ பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.